மலைத்துளி நாங்கள் ஓவியங்கள்ல வரைவது போல கண்ணீர் துளி போன்ற வடிவமா அல்லது கோல வடிவமா? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த காணொலியில மலைத்துளியின் வடிவம் என்ன, அது எப்படி அதனுடைய வடிவத்தை பெறுகின்றது என்பதை பற்றித்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். நீங்க தமிழ் மொழி யூடியூப் சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்கின்றீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்கின்றதை கொடுத்து வைத்திருங்க. அப்படி என்னதான் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அல்லவா? லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இனி விடயத்துக்குள்ள போவோம். அதுக்கு முதல் இந்த காற்றில வீசி அடிக்கப்படும் தண்ணீர் துளிகள் வந்து கோல வடிவம் பெறுவது ஏன் என்று பார்ப்போம். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், ஏதேனும் ஒரு பாத்திரத்துல எடுத்து அதுக்குள்ள நீங்க தண்ணீரை விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாத்திரத்தின் உள்பகுதியில வந்து தண்ணீரை எல்லாம் பரவிவிடும். ஆனால் தண்ணீர் வந்து எப்படி கோல வடிவம் பெறுகிறது என்றால், தண்ணீர் வந்து விழும்போது எந்தவித பிடிப்புமின்றி அந்தரத்துல விழும்போது அந்த விசையின் காரணமாக மூலக்கூறுகள் வந்து ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டு அந்த நீரின் கன அளவுக்கு ஏற்ற விகிதத்துல குறைந்த அளவு பரப்பளவுள்ள ஓர் உருவமாக மாற முயற்சிக்கும். அந்த உருவம் தான் கோல வடிவம். ஆனால் நாங்கள் படங்கள்ல வரைவது போல காண்பதற்கு அந்த கவித்துவமாக இருக்கும் அந்த கண்ணீர் துளி போல வரையப்படும் மலைத்துளியின் வடிவமானது உண்மையில அப்படி இருப்பது இல்லை. மலை துளியானது மேலிருந்து கீழே விழும்போது அந்த துளி நீரின் புறப்பரப்பு இழுவிசைக்கும் விழும் வேகத்துல அந்த துளியின் மீது செயல்படும் காற்றின் எதிர் விசைக்கும் இடையே நீயா நானா என்ற ஒரு இழுபறை யுத்தம் நிகழும். ஒரு மில்லி மீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் பொழுது துளி நீரின் புறப்பிறப்பு இழுவிசையை வென்று அந்த துளி வந்து கோல வடிவம் பெறும். தண்ணீர் துளிகளின் கோல வடிவம் பெரிதாக காணப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு மேல வந்து சற்று பெரிதாக இருக்கும். துளி விழும் வேகத்துல அதிகரிக்க அதிகரிக்க அடிப்பகுதியில ஏற்படும் காற்றின் அழுத்தம் வென்று அந்த துளியானது சற்று தட்டையாக மாறிய பிறகு இன்னும் சற்று பெரிதாக இருக்கும். அதாவது வந்து பர்கர் பன் போன்றது ஒரு வடிவை கொடுக்கும். 4 அல்லது 4.5 மில்லி லிட்டருக்கு அதிகமான துளிகள் இருப்பின் காற்றின் அழுத்தம் வந்து அந்த துளியினை வந்து பலூன் போல ஊதி சிறு சிறு துளிகளாக உடைத்துவிடும். மீண்டும் அந்த சிறு துளிகளின் அளவை பொறுத்துத்தான் அதன் உருவம் வந்து மாறும். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இப்பொழுது இந்த விளக்கத்தினை சொல்ல வேண்டாம். அவர்கள் சிறிது காலம் கற்பனையிலேயும் கவித்துவத்திலேயும் இருக்கட்டும். சற்று சுயமாக சிந்திக்கும் திறன் வந்தவுடன் அவர்களுக்கு நீங்க இந்த விளக்கத்தை சொல்லுங்க. ஏனென்று கேட்டீங்கள் என்று சொன்னா, சிறு வயதிலே ஏற்படும் கற்பனை வளர்ச்சியே பிற்காலத்துல அவர்களின் சுய சிந்தனையாக வளரும். இல்லை என்றால் நாங்க சொல்லி கொடுப்பதை அப்படியே சொல்லும் கிளிப்பிள்ளைகள் போல மாறிவிடுவாங்க குழந்தைகள். எனவே எதிர்காலத்துல அது குழந்தைகளுக்கு நல்லது கிடையாது. குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். சுயமாக சிந்திப்பதற்கு பழக்குங்கள். அவற்றுக்கான நிறைய பயிற்சிகளை, அதாவது சுயமாக சிந்திப்பதற்கான பயிற்சிகள் நிறைய இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
நல்லது நண்பர்களே, இது போன்ற நல்ல நல்ல காணொளிகள் நீங்க உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து வைத்திருங்க. அப்படி என்றால்தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க, உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே, தமிழ் முல்லை யூடியூப் சேனலை யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் தமிழ் முல்லை என்று டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதில் சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் என்கிற பட்டனையும் அழுத்தி, பக்கத்தில் அந்த மணி போல் இருக்கிற அந்த பொத்தானையும் அழுத்தி ஆல் என்கின்றதை கொடுத்து வைத்திருங்க. அப்படி என்றால் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். பக்கத்தில் பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி எந்தெந்த தலைப்பில் வீடியோ போடுறேனோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போட்டு வச்சுக்கிறேன், அதையும் நீங்கள் போய் பார்வையிடலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷன், அபவுட் செக்ஷனுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை பற்றி எழுதியிருக்கிறோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ் முல்லை யூடியூப் சேனலில் பதிவிடும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு பயனுள்ள காணொலிகளாகத்தான் இருக்கும். நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் தமிழ் முல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்க.